نحمده ونصلي على رسوله الكريم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنكم ورضوا عنه صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நட்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இக்காணொலியிலே இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற வரலாற்று தொடரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலே வாழ்ந்த மகத்தான சிறப்புகளை பெற்ற சஹாபிய பெண்மணிகளின் வரலாறுகளை அன்றாடம் பார்த்து வருகிற நாம் இன்றைய தினம் உலக முஃமின்களுக்கு தாய் என்கிற அடைமொழியோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை துணைவியர்களில் ஒருவராய் வாழ்வாங்கு வாழ்ந்த மைமூனா பின்துல் ஹாரிஸ் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி பார்க்கிறோம். மைமூனா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா இவர்களுடைய தாய் ஹிந்த் என்பது அவர்களுக்கு பெயர், ஹிந்த் பின்த் அவுஃப். இந்த மைமூனா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு பாரம்பரியமான குடும்ப பின்னணி உண்டு, சிறப்புமிக்க வம்சத்தொடர் உண்டு. இவர்களோடு உடன் பிறந்த சகோதரிகளுக்கெல்லாம் அவர்களெல்லாம் மிகச்சிறந்த கணவன்மார்களுக்கு கீழே வாழ்ந்து பேரும் பெருமையும் பெற்றவர்கள். அதில் ஒருவர் லுபாபா அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மனைவி. ஹதீஸ் நூல்களில் உம்முல் ஃபதுல் என்று இவர்களை அழைப்பார்கள். ஒரு சகோதரிக்கு மட்டும் லுபாபா என்று பெயரல்ல, இன்னொரு சகோதரிக்கும் லுபாபா என்று பெயர். ஒரே குடும்பத்தில் லுபாபா என்ற பெயரை அக்காவுக்கும் வைத்திருக்கிறார்கள், தங்கச்சிக்கும் வைத்திருக்கிறார்கள். பெரிய லுபாபா, சின்ன லுபாபா என்று பெயர். அந்த சின்ன லுபாபா அவருடைய பெயர் அஸ்மா என்பதாகும். அந்த அஸ்மா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் இந்த மைமூனா ரதியல்லாஹு தஆலா அன்ஹாவினுடைய சகோதரி. அந்த அஸ்மா என்பவர்கள்தான் வலீதவர்களின் மனைவி, அதாவது ஹாரித் பின் வலீத் ரதியல்லாஹு அன்ஹுடைய அம்மா. மூணாவது உடன்பிறந்த சகோதரி இஸ்ஸா பின்துல் ஹாரிஸ் என்றொரு பெண், ஜியாத் பின் அப்துல்லா அவர்களுடைய மனைவி. இவர்களின் தாயான ஹிந்த் அவுஃப் என்பவருக்கு மகளாக பிறந்த அந்த ஹிந்த் அவர்கள் கொஞ்ச நாள் கழித்து ஹாரிஸ் என்பவருக்கு பின்னால் உமைஸ் என்பவரை மணமுடித்தார்கள். அதில ரெண்டு பெண்கள், அதாவது மைமூனா அம்மாவுக்கு அவர்களும் தாய் வழி சகோதரிகள். ஒன்று அஸ்மா பின்து உமைஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹா, பிரபலமான ஜாஃபர் பின் அபி தாலிப் அலி ரதியல்லாஹுடைய சகோதரர் ஜாஃபர் ரதியல்லாஹுக்கு மனைவி. குடும்பம் மிகவும் பேறு பெற்றது என்பதால் எத்தனை தொடர்களில் இவர்கள் சிறப்பு பெறுகிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதை அடுத்து அஸ்மா பின் துமைஸோடு இன்னொரு சகோதரி சல்மா பின் துமைஸ், இவர்கள்தான் பிரபலமான அல்லாஹுவின் சிங்கம் ஹம்சா ரதியல்லாஹுனுடைய மனைவி. இப்படி குடும்பத்தில் இவர்களோடு பிறந்த, மைமூனா அம்மாவோடு பிறந்த சகோதரிகளெல்லாம் பெரும்பெரும் சஹாபாட்களுடைய மனைவிமார்கள். சொல்லுவார்கள், மைமூனா அம்மாவுடைய தாய் இருக்கிறார் அல்லவா ஹிந்த், அந்த ஹிந்தை சொல்லுவார்கள் அரபுலகத்திலேயே பெருமை பெற்ற மருமகன்களை பெற்ற கிழவி இந்த ஹிந்தவர்கள். அவர்களை விட சங்கைக்குரிய மருமக்களை பெற்றவர்கள் யாருமே இல்லை. யார் யாரெல்லாம் மருமக்கள் தெரியுமா? அப்பாஸ் ரதியல்லாஹுன்கு ஒரு மருமகன், ஹம்சா ரதியல்லாஹுன்கு ஒரு மருமகன், ஜாஃபர் ரதியல்லாஹுன்கு ஒரு மருமகன், அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹுவும் மருமகன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மருமகன். யாருக்கு வாய்க்கும் இப்படி? பெருங்கொண்ட சஹாபாக்கள் அத்தனை பேரும் இந்த அம்மாவுக்கு மருமகன்கள். மைமூனா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய தாய் இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றவர்கள். ரொம்ப சுருக்கமாக சொல்கிறதுன்னா, ரசூலுல்லாவுடைய மனைவி ஜைனபுக்கு இவங்க தான் அம்மா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி மைமூனாவுக்கு
இந்த ஹிந்துங்கிறவங்க தான் அம்மா. அஸ்மா பின்து உமைஸுக்கு இவங்க தான் அம்மா. அஸ்மா பின்து உமைஸுடைய வரலாறு இதுக்கு முன்னாடியே நம்ம பேசியிருக்கிறோம். அவங்க ஜாஃபர்தி இல்லான்னு கல்யாணம் முடித்தாங்க, அதுக்கு பின்னாடி அபுபக்கர் இல்லான்னு கல்யாணம் முடித்தாங்க, அதுக்கு பிறகு அலிரதி இல்லான்னு கண்டுபிடிச்சாங்க கல்யாணம் முடித்தாங்க. சல்மாவுக்கும் இவங்க தான் அம்மா, அவங்க கணவர் ஹம்சா. உம்முல் ஃபதுல் என்கிற லுபாபாவுக்கும் இவங்க தான் அம்மா, அவங்க கணவர் அப்பாஸ் ரதி இல்லான்னு. அடுத்து லுபாபத்து சுகரான்னு சொல்லுவோம், அவங்க தான் காலித் பின் வலீதுனுடைய அம்மா. இத்தனை பேருக்கும் தாய். உலகத்தில் பேறு பெற்ற குடும்பம், வம்சச்சிறப்பு பெற்ற குடும்பம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவியாக, அதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக மனம் முடித்தது மைமூனா அம்மாவை தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருமணங்கள்லேயே கடைசியாக திருமணம் செய்தது மைமூனா ரதியல்லாஹு அன்ஹாவை. சுமார் 13 ஹதீஸுகள் சிஹாசித்தாவிலே இடம்பெற்றிருக்கிற ஹதீஸுகளை மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். மொத்தம் அவங்க அறிவிச்சிருக்கிறது 13 ஹதீஸ், முக்கியமான ஹதீஸுகள் எல்லாமே. அதில் சுமார் 7 ஹதீஸுகள் புகாரியிலும் முஸ்லீமிலும் இடம்பெற்றிருக்கிறது. மைமூனா அம்மாவையும் அவங்க கூட பிறந்த சகோதரிகள்லாம் இருக்காங்கல்ல, எல்லாம் முக்கிய சஹாபாக்கள்கிட்ட மனைவிகளாக இருந்தவங்க, இவங்களை எல்லாம் சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் அல் அஹவாத்து மோமினாத் அப்படின்னு சொல்லி, இந்த சகோதரிகளெல்லாம் உண்மை மோமின்கள், ஈமான் கொண்டவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை பாராட்டினார்கள். அதை இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஏற்கனவே கணவரிடத்திலே வாழ்க்கையை இழந்து போய் 26 வயதிலே விதவையாக நிற்கிறார்கள் மைமூனா ரதியல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள். 26 வயசில் விதவையாகிவிட்ட மைமூனா ரதியல்லாஹு அன்ஹாவை அவர்களுடைய தங்கையின் கணவர் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு வந்து ரசூலுல்லாட்ட சொல்கிறாங்க. மக்காவிலே ஜொஹ்வா என்கிற இடத்துல வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், ஏன் நீங்கள் மைமூனாவை கல்யாணம் பண்ணலாமல்ல அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியை எதிர்பார்த்திருந்தார்கள். பதில் கிடைத்ததற்கு பின்னால், அதாவது அல்லாஹுவின் உத்தரவு கிடைத்ததற்கு பின்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பெண்ணை மணமுடித்தார்கள். ஹிஜ்ரி 7, அதாவது ஹிஜ்ரி 6 உம்ராவுக்கு போக முடியாமல் தடுக்கப்பட்டு, அடுத்த ஆண்டு அந்த உம்ராவை கதா செய்ய வந்தபோது மக்காவிற்கு வெளியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 7 அவர்களின் திருமணங்களிலேயே கடைசி திருமணமாய் ஹதரத் மைமூனா ரதியல்லாஹு அன்ஹாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணமுடித்தார்கள். பல்வேறு அறிவிப்புகளில், கிதாபுகளில் இத்திருமணத்திற்கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சார்பாக 400 திருகங்கள் மகராக அப்பாஸ் ரதியல்லாஹு தாலா அன்ஹு கொடுத்துதவினார்கள். அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு மகர் வைத்ததாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட உம்ராவில் வச்சு பேசி மைமூனாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அப்பாஸ் ரதியல்லாஹு சொன்ன உடனே, சிறிது அவகாசத்திற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்னு சொன்ன உடனே, முதல் முதல்ல இந்த செய்தி வாகனத்தில் ஒட்டகத்து மேலே உட்காந்துருந்த மைமூனா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு போய் இந்த செய்தியை சொல்கிறாங்க. விஷயம் தெரியுமா, உன்னை வந்து அப்பாஸ் ரதியல்லாஹு போய் ரசூலுல்லாட்ட கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உன்னை எடுத்து காட்டினாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அனுமதியின் பேரில் உன்னை திருமணம் முடிக்க இருக்கிறார்கள், உனக்கு ரசூலுல்லாவை பெண்ணாக பேசப்பட்டிருக்கிறதுன்னு சொன்ன உடனே ஒட்டகத்து மேலே உட்காந்துருந்த மைமூனா ரதியல்லாஹு தாலா அன்ஹா சொன்னாங்களாம், அல் பஈரு வமா அலைஹா லிரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஒட்டகமும் இந்த ஒட்டகத்திற்கு மேல் இருக்கிற எல்லாம் ரசூலுல்லாவுக்கு சொந்தம். அதாவது ஒட்டகம், ஒட்டகத்திற்கு மேல் இருக்கிற மைமூனா, அவர்களோடு இருக்கிற சாமான்கள், உடைமை பொருட்கள், இது எல்லாமே ரசூலுல்லாவுக்கு சொந்தம் என்று பதில் சொல்லியிருக்கிறார்கள் மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா. இவர்களின் திருமணம் குறித்து கிதாபுகளில் வேறு சில தகவல்கள் இருக்கிறது. அதாவது 26 வயதில் விதவையாகிவிட்ட மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா, நான் இனிமேல் யாரையாவது கல்யாணம் பண்ணணும், சரி என் விஷயத்தை நீ முடிவெடுத்து செஞ்சு வையின்னு சொல்லி சகோதரியான லுபாபாவிடத்தில், அதாவது லுபாபாவில் பெரிய லுபாபா அப்பாஸ் ரதியல்லாஹுடைய மனைவி, லுபாபாட்ட நீயே முடிவெடுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த லுபாபா தங்களுடைய கணவர் அப்பாஸ் ரதியல்லாஹுன்ட்ட, என்னுடைய அக்கா மைமூனா எங்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறாங்க, என் சகோதரி மைமூனாவை
நல்ல இடம் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அப்பாஸ் ரதியல்லான்ட்ட பொறுப்பை கொடுக்கிறார்கள். அப்பாஸ் ரதியல்லாஹுவனுக்கும் எனவே போய் பேசி மகர் கொடுத்து அவர்களே முன்னின்று முடித்து வைத்தார்கள் என்று வரலாற்றிலே குறிப்பிருக்கிறது. இன்னொரு தகவலும் சில வரலாற்று நூல்களில் பதிவாகி இருக்கிறது. இரண்டு கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள். சீர அலாமு நுபலா போன்ற நூல்களில் வருகிறது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமணத்தை முன்னின்று மெயினாக நடத்தினது வந்து ஜாஃபர் ரதியல்லாஹு தாலானு. அவங்க வந்து அலி ரதியல்லானுடைய சகோதரர், அலி ரதியல்லானுடைய மூத்தவர். அவங்க ஹபஷாவிலிருந்து திரும்பி வந்தாங்க. வந்த உடனே ரசூலுல்லாட்ட வந்து மைமூனாவை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று, இவங்களும் ஒரு சகோதரிக்கு கணவர் தானே, அப்போ அவங்க கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்மதித்தார்கள் என்று ஒரு சில அறிவிப்புகளில் அப்படி இருக்கிறது. ஹதரத் மைமூனா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு நற்காரியங்களுக்காக புகழ்ந்திருக்கிறார்கள், பாராட்டியிருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஜுவைரியா ரதியல்லாஹு அன்ஹாவை பற்றி ஒரு விஷயம், அவங்க பேர் பர்ரான் இருந்துச்சு, அது வேணான்னு மாற்றி ஜுவைரியான்னு வச்சாங்கன்னு வருது இல்லையா. அதே மாதிரி இதே வரலாறு மைமூனா அம்மாவுக்கும் இருக்கிறது. மைமூனா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய பேரும் பர்ரான் இருந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மைமூனா அப்படின்னு சொல்லி அவங்க பேரை மாற்றி வச்சாங்க. சரி, ஹிஜ்ரி 7 கிட்டத்தட்ட வஃபாத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 60 அல்லது 59வது வயசின் கடைசியில் மைமூனா அம்மாவை இப்படி திருமணம் செஞ்சாங்களே, இந்த திருமணம் அவசியமா நாம் என்று யோசித்தால், இந்த மைமூனா ரதியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய குடும்ப பின்னணி பனுல் ஹிலால் அப்படிங்கிற கோத்திரம், அதாவது மைமூனா ஹிலாலியா. இந்த ஹிலாலியா கோத்திரத்துக்காரங்க அவ்வளவாக இஸ்லாத்தோடு ஒட்டாமலேயே இருந்தார்கள். அவர்களையெல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் இழுக்க வேண்டும், இஸ்லாத்தின் பக்கம் ஈர்ப்புடையவர்களாக அவர்களை மாற்ற வேண்டும். அதில் முஸ்லீம் ஆகாத அவ்வளவு பேரும் முஸ்லீம் ஆகணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, ஹிலாலியா கோத்திரத்தில் இருந்து பனு ஹிலாலில் இருந்து ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து அவர்களின் மருமகனாக ஆகிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட கணக்கு கச்சிதமாக நிறைவேறியது. மைமூனா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய திருமணத்திற்கு பின்னால் அவர்களின் கோத்திரத்தை சார்ந்த பனு ஹிலாலுகள் கூட்டம் கூட்டமாய் வந்து இஸ்லாத்திற்குள்ளே இணைந்தார்கள் என்று இருக்கிறது. நாம் இதற்கு முன்பும் பேசியிருக்கிறோம். ஹதீஜா அம்மையார் ஒரு மனைவியோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமார் 25 ஆண்டு காலங்கள் குடும்பம் நடத்தியதற்கு பின்னால் வரிசையாய் 10 வருஷங்களில் 10 மனைவி என்கிற அளவுக்கு அவர்கள் திருமணங்கள் செய்ய காரணம் உடல் ரீதியான, மன ரீதியான, இச்சை ரீதியான தேவைகளுக்காக அல்ல, அவைகள் அத்தனையும் அரசியல் காரணங்களுக்காக, இஸ்லாமிய மார்க்கத்தை முன்னெடுத்து செல்லும் வளர்ச்சி பணிகளுக்காக. வேறு வகையில் சொன்னால் அது ஒரு 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 தாவாவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தின் பக்கம் சில கூட்டத்தாரை கோத்திரத்தாரை எதிர்ப்பில்லாமல் அமைதியாக்க அல்லது இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை ஈடுபடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைமூனா ரதியல்லாஹு அன்ஹாவையும் இந்த வரிசையிலே தான் அவர்கள் திருமணம் செய்தார்கள். ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்ணது எங்கே, உம்ராவுக்கு வந்தப்போ. உம்ராவுக்கு வந்தப்போ கல்யாணம் பண்ணிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நினச்சாங்கன்னா, இந்த மக்காவில் நிறைய பேர் சண்டை போட்டுட்ருக்காங்கல்ல இந்த காஃபிர்கள்லாம், நம்ம ஒரு வேலை செய்வோம், இந்த மைமூனாவை கல்யாணம் பண்ண வலிமாவை தடபுடலாக மக்காவில் நடத்துவோம், ஒரு பெரிய விருந்தை போடுவோம். மக்காவில் இருக்கிற தலைவர்கள் அவன் இவன் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த தலைவர்களை பூரா வலிமாவுக்கு கூப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா ஏதாவது ஒரு விருந்து அது இதுன்னு வச்சு ஒரு விருந்து போட்டு அவங்கள எல்லாம் கொண்டு வந்து உட்கார வைக்கிறப்போ லேசாக அவங்களுக்கு இஸ்லாத்தின் மீதுள்ள எதிர்ப்பு தன்மை குறைந்து போய் கொஞ்சம் நெகிழ்தன்மைக்கு அவர்கள் வருவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்தார்கள். ஆக இந்த திருமணத்தினுடைய வலிமாவை மக்காவில் நடத்தலான்னு நினச்சா அவங்க வந்து கரெக்டாக உம்ரா முடிஞ்சு, உம்ரா நடந்து முடிஞ்சு 3வது நாளே அந்த மக்கா காஃபிர்கள்லாம் வெளியேற சொல்லி ஆள் அனுப்பிச்சிட்டாங்க. ஹுவைத்திப் இப்னு அப்துல் உஸ்ஸான்னு ஒரு ஆளை அனுப்பிச்சு, போய் முகம்மதுகிட்ட சொல்லு 4 நாள் ஆச்சு கிளம்பணுமா, உம்ரா முடித்தவங்க மக்காவில் இருக்கக்கூடாதான் வெளியே போய் சொன்னாங்கன்னு சொல்லுங்கள்,
நீங்கள் ஏற்கனவே நாம் ஒப்பந்தத்தில் பேசிய பிரகாரம், ஒப்பந்தத்தில் தவணை போட்ட பிரகாரம் உம்ரா செய்கிறதுக்கு எத்தனை நாள் வாங்கியிருந்தாங்களோ அது முடிஞ்சிருச்சு, அவங்கள போக சொல்லுங்கன்னாங்க. அப்போ இந்த விஷயம் காதுக்கு போச்சு. நபிசல்லா அலி செல்லும் மைமூனா அம்மாவை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ண வலிமாவை மக்காவில் நடத்தலான்னு நினைக்கிறாங்க. குறைஷி குலத்தினுடைய தலைவர்கள், குஃபாறுகளுடைய தலைவர்களை எல்லாம் கூப்பிடலான்னு நினைக்கிறாங்க அப்படின்னு தகவல் போச்சு. அவங்க எல்லாரும் அதை மறுத்துட்டு அவரை உடனடியாக கிளம்ப சொல்லுங்கன்ட்டாங்க. சல்லல்லா அலி செல்லும் வேற வழி இல்லாமல் அங்கிருந்தவர்கள் வெளியேறினார்கள். அந்த நேரத்தில் தான் பக்கத்தில் இருந்த நபித்தோழர் அபு ராஃபியான்னு ஒருத்தர் அவரை கூப்பிட்டு நபிசல்லா அலிஸ் சொன்னாங்க, நம்மோடு வந்திருக்கக்கூடிய பிரயாண குழுவில் உள்ள அத்தனை பேருக்கும் அறிவிப்பு செய், மைமூனாவை திருமணம் செய்ததற்கான வலிமா நடக்க இருக்கிறது. மக்காவுக்கு வெளியில் வந்தாங்க. சர்ஃப்னு ஒரு இடம் மக்காவுக்கு வெளியே, சரியாக சொல்கிறதுன்னா அவுட் சைடு மக்காவில் 10 கிலோமீட்டர் போயிட்டு அந்த இடம் வந்துடும். இன்னும் நல்லா சொன்னால் ஐஷா பள்ளின்னு நாம் போகிறோமல்ல உம்ராவுக்கு எஹ்ராம் கட்டுறதுக்கு, தன்னஐமின் அந்த இடத்துக்கு பேர், அந்த ஆயிஷா பள்ளியிலேருந்து கொஞ்சம் தூரம் தன்னைமுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியா சர்ஃப் அப்படிங்கிறது. இன்றைக்கும் மக்காவுட்டு மதீனா போகிறவங்க இந்த பாதையை கடந்து போகணும். அந்த இடத்துல வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைமூனா அம்மாவினுடைய வலிமாவை மிக நேர்த்தியாக நடத்தினார்கள். அங்கேயே தங்கி இருந்தபோது மைமூனா ரதியல்லாஹு அன்ஹாவோடு முதன் முதலாய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடினார்கள். இப்போ இந்த மைமூனா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிசல்லா அலி செல்லத்திட்டிருந்து சுமார் 13 ஹதீஸுகளை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம் சொன்னோம். இந்த 13 ஹதீஸுகளில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நபிசல்லா அலி செல்லமினுடைய ஒதுவை பற்றிய ஹதீஸு முக்கியமானது. ரசூல் சல்லா அலி செல்லம் எப்படி குளித்தார்கள் அப்படிங்கிற ஹதீஸு முக்கியமானது. இதெல்லாம் மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா தான் அறிவிக்கிறாங்க. சல்லா அலிஸ்லமுடைய மனைவிமார்கள் எல்லாமே இந்த மாதிரி வீட்டு நடவடிக்கைகளை அறிவித்திருக்கிறார்கள். பொதுவாகவே ஒரு மனைவி அல்லாமல் பல மனைவிகள் வைக்கப்பட்டதனுடைய பின்னணியில் பல்வேறு காரணங்கள். அதில் ஒரு காரணம் என்னென்னா, அல்லாஹுவின் தூதரனுடைய வெளி நடவடிக்கைகளை சஹாபாக்கள் அறிவிக்க முடியும். அல்லாஹ்வின் தூதரனுடைய வீட்டு நடவடிக்கைகளை துல்லியமாக உம்மத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நபிசல்லா அலிஸ்லம் வீட்டில் எப்படி உட்காருவாங்க, எப்படி படுத்தாங்க, எப்படி பேசுவாங்க, நைட்டு தஹஜ்ஜத் எப்படி தொழுகுவாங்க, எந்த நேரத்தில் குர்ஆன் ஓதுவாங்க, அவர்களுடைய இரவு தூக்கம் என்ன, தூக்கத்துக்கு முன்னாடி அவங்க என்ன ஓதுவாங்க, எந்திரிக்கிறப்ப என்ன ஓதுவாங்க, அவங்க வீட்டில் குளிக்கிறப்ப எப்படி குளிப்பாங்க, ஒது செய்கிறப்ப எப்படி குளி ஒது செய்வாங்க, சக மனைவிமார்களோடு அவர்கள் நடந்து கொண்ட விதம் எப்படி என்று வீடு சார்ந்த அத்தனை நிகழ்வுகளையும் அறிவிக்க ஒரு தாய் போதாது, மொம்மின்களுக்கு எனவே பல தாய்மார்கள் தேவைப்பட்டது. இந்த வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குளிப்பு, இவைகளை எல்லாம் மிக துல்லியமாய் தெளிவாய் நமக்கு அறிவித்து தந்து சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் முஸ்லிம் உள்ளிட்ட நூல்களிலெல்லாம் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸுகள் மைமூனா ரதியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய ஹதீஸுகள். சல்லா அலி செல்லம் வந்து ஒரு முத்துல ஒரு ஜக்குக்குள்ளே உள்ள தண்ணியில் அவங்க ஒது செஞ்சு முடிச்சிருவாங்க. ஒரு சல்லல்லா அலி செல்லம் ஒரு சாயில், அதாவது ஒரு பக்கெட்டுன்னு கூட சொல்ல முடியாது, அது அதை விட கம்மியாக உள்ள தண்ணியில் சல்லல்லா அலி செல்லம் குளித்து முடிச்சிருவாங்க. இப்போ இப்படிங்கிற நீர் சிக்கனத்தை பற்றிய, ரசூல் சல்லா அலி செல்லம் தண்ணீரை வீண்வரையும் செய்ய மாட்டார்கள் என்பதை பற்றிய ஹதீஸுகள் எல்லாம் மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா வழியாக வருது. ஏன் அடிக்கடி ரசூலுல்லா இரவு தொழுகையை எப்படி தொழுகுவாங்கன்னு பார்க்கறதுக்கு மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு வந்து படுத்துக்குவாங்களாம் சின்ன வயசில். நம்ம ஏற்கனவே வரலாறுகளில் சொல்லியிருக்கோம், இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹும் மைமூனா அம்மாவுக்கு, இவங்களுக்கு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹுக்கு காலாமா முறை வேணும், அம்மாவுடைய சொந்த கூட பிறந்த தங்கச்சி. அப்போ மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா வீட்டில் வந்து காலாமா வீட்டில் உரிமையோடு படுத்துக்குவாங்களாம். ஏன்னா ரசூலுல்லா எந்திரிக்கிறத பார்க்கணும், அவங்க ஒது செய்கிறத பார்க்கணும், அவங்க தொழுகிறத பார்க்கணும்னு. அவங்களே சொல்கிறாங்க இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு, பித்து ஃபி பைத்தி ஹாலத்தி மைமூனா, நான் என்னுடைய காலா மைமூனா வீட்டில் நான் இரவு தங்கியிருந்தேன். அப்போது சும்மா 7-8 வயசு இருக்கும். அப்போ தங்கியிருந்தப்போ நபிசல்லா அலிஸ்ல எந்திரிச்சாங்க, ஒது செஞ்சாங்க, சுய தேவையை முடிச்சுட்டு வந்தாங்க, நான் தண்ணி ஒதுவுக்கு எடுத்து வச்சேன். அவங்க ஒது செஞ்சு முடித்த உடனே
அவங்களுக்கு துவற்றுக்கு துண்டு கொடுத்தேன், தண்ணி யார் இப்படி எடுத்து வச்சதுன்னு கேட்டாங்க. இந்தா இப்னு அப்பாஸ்ன்னு சொன்னாங்க, உங்களுடைய சிறிய தந்தையின் மகன்னு சொன்னாங்க. யாரெல்லாம் இவருக்கு குரானுடைய ஞானத்தை தருவாயாக, மார்க்கத்தில் இவரை தெளிவாக்குவாயாகன்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு நபிசல்லா அலிசல்லம் துவா செஞ்சாங்கங்கிற அந்த வரலாறு பிரபலமானது. அப்புறம் நபிசல்லா அலிசல்லம் நின்று தொழுதாங்க, இவர் போய் பின்னாடி நின்றார். ஃபஸ்ட்டு இடது பக்கம் நின்றார். சல்லா அலிஸ்லாம் அவருடைய தலையை திருப்பி கொண்டு வந்து வலது பக்கத்தில் நிறுத்தினாங்க. இப்படியெல்லாம் சொல்லி மைமூனா அம்மா வீட்டில் தான் இது எல்லாமே நடக்குது. மைமூனா ரதியல்லாஹு அன்ஹாவோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கி இருந்த அந்த காலம் உண்மையாகவே நிறைய ஹதீஸுகள் இந்த உம்மத்திற்கு வெளிவருவதற்கு காரணமாக இருந்தது என்று சொல்லலாம். ஹதரத்து மைமூனா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான கட்டங்கள் பலதை கடந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிற போது சற்றேறக்குறைய இந்த அம்மாவுக்கு வயசு 29 அல்லது 30. யாருக்கு? மைமூனா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்களில் நீண்ட ஆயுளை பெற்று வாழ்ந்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா. இவங்க மௌத்தாகிறப்ப வயசு 80 அல்லது 81. அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி ஏறக்குறைய 50 வருஷங்கள் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அது என்னன்னா, சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்கள் எதேச்சியாக நடக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அல்லாஹுடைய ஒரு பெரிய ஏற்பாடு பின்னாடி ஒளிஞ்சிருக்கும். ஆமாம், இவங்க வந்து மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா தங்களுடைய 80வது வயசில் அவர்கள் கஅபத்துல்லாவுக்கு வருகிறார்கள். மதீனாவிலேருந்து மக்காவுக்கு வர்றாங்க. ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ வந்துட்டு அவங்க கரெக்டாக தங்களுடைய இபாதத்தை தவாஃபு சாயி எல்லாம் முடிச்சுட்டு மக்காவில் இருந்து வாகனத்தில் வெளியே போகிறாங்க. கரெக்டாக 10 கிலோமீட்டரில் சரிஃப் என்ற இடம். எந்த இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கு உருசு வலிமா நடத்தினாங்களோ, எந்த இடத்துல இவர்களுக்கு கூடாரம் போடப்பட்டதோ, எந்த இடத்துல ரசூலுல்லாஹும் இவங்களும் முதல் முதல்ல குடும்பம் நடத்தினாங்களோ, கரெக்டாக அந்த இடம் வந்த உடனே ரூஹு போயிடுச்சு. முன்னாடி எந்த அடையாளமும் இல்லை, பேஷண்ட்டாவெல்லாம் படுத்திருக்கல, வியாதியெல்லாம் ஒன்றும் இல்லை. இருந்தால எவ்வளவு தூரம் இந்த மரணம் அல்லாஹுவால் திட்டமிடப்பட்டிருக்க வேண்டும். அவங்க 80 வயசில் உம்ராவுக்கு வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, வந்து அவர்கள் காபா தவாஃபு சாயி எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. கரெக்டாக மக்காலிருந்து வெளியே வர்றாங்க. அப்பவும் உடம்பு சரியில்லாமையெல்லாம் போகலை. கொஞ்சம் தூரத்தில் போய் சரிஃப் என்கிற இடம் வந்தவுடன் கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரி ஆகுது. அங்கே உடனடியாக வாகனத்தை விட்டு விட்டு தங்குகிறார்கள். கொஞ்ச நேரத்தில் மௌத்து. எந்த இடத்தில் நபிசல்லா அலிசல்லம் மனமுடித்து வலிமா கொடுத்தார்களோ அதே இடத்தில் மைமூனா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரி 51 அவர்கள் வஃபாத் ஆகுவதாக இருக்கிறது. ஹிஜ்ரி 51. அவர்களுடைய தங்கையின் மகன் புகழ்பெற்ற திருக்குரான் விரிவுரையாளர், சின்ன வயசிலிருந்து மைமூனா அம்மா கூடவே வாழ்ந்த இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹவர்கள் ஜனாசா தொழ வைத்தார்கள். ஹதரத் மைமூனா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ஒரு சில அறிவிப்புகளின் பிரகாரம் அங்கேயே அடக்கப்பட்டார்கள் என்றும் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாய் மனம் முடித்து நிறைய ஹதீஸுகள் இந்த உம்மத்திற்கு கிடைப்பதற்கு காரணமான மிகப்பெரிய பரம்பரை பெருமை உடைய ஒரு குடும்பத்திற்கு சொந்தக்கார பெண் மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா இவர்களுடைய ஈமானை பாராட்டி அன்னலார் பேசியிருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த முஃமின்களின் தாய் மைமூனாவை போன்றதொரு ஈமானையும் மார்க்கப்பற்றையும் அல்லாஹ் உலக முஃமின் தாய்மார்களுக்கெல்லாம் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.